புதுச்சேரி முதலமைச்சரால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ஆன்மீக பூங்காங்கிற பேரில் வந்து ஒரு பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 21/4/2023 வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சுற்றி நீங்கள் வந்து பேனர்லாம் வந்து பார்க்க முடியுது ரோடு ரெண்டு பக்கமும். ஸோ ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா வந்து ரோட்டுக்கு பக்கமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முட்டை மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சின்ன சின்ன கோயில்கள் மாதிரி தெரியுது, பெரிய பூங்காவாக இருக்குது. ஸோ அது உள்ளார என்ன இருக்குங்கிறத தான் போய் பார்க்க போகிறோம். அதே போல் டிக்கெட் எது கேட்குறாங்களாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தோடனே பார்க்கலாம், ஃபுல்லு பேனர்லாம் வச்சு வரவேற்றுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நேற்று தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சுங்கிறதுனால. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆன்மீக பூங்கா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா மத்திய அரசின் சுதேசி தர்சன் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்கு. ஸோ இது திருநள்ளாறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பேனர்லேயுமே. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பாண்டிச்சேரி கண்ட்ரோலில் தான் இப்போதைக்கு இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு பக்கத்தில் ஸ்பிரிச்சுவல் பார்க் அப்படின்னு போட்டு ஒரு பேனர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ உள்ளற போகிறப்பே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் பச்சை பசேன்னு புல் வச்சுருக்காங்க, அங்கங்கே செடிகள்லாம் வந்து வச்சு கலப்பியிருக்காங்க, பார்க்க முடியுது. ஸோ எதுவும் வாட்ச்மேன்லாம் இருக்க மாதிரி தெரில. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆஃபீஸில் மட்டும் ஒரு சில பேர் உட்காந்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா நேற்று ஓப்பன் பண்ணதுங்கிறதுனால நம்மளால் எந்த ஒரு குப்பைகள் கூட பார்க்க முடியல. எதுவும் ஒரு பூத்தொட்டி மாதிரிலாம், அது குப்பைத்தொட்டி அது இல்லாமல் வந்து சேர்கள்லாம் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஏன்னா வந்து குப்பையெல்லாம் தூக்கி அந்த செடிகள் மேலே போடாமல் இருப்பாங்க. இன்னொன்று வாட்டர் பாட்டில் அதெல்லாம் வந்து உள்ளார கொண்டு வராமல் கொஞ்சம் தடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே வந்து நவகிரகத்தில் உள்ள எல்லா கோயில்களுமே வந்து இதில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீ குரு பகவான் அப்படின்ட்டு ஃப்ரண்ட்டில் போட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. ஆனால் அதில் எந்த ஒரு சாமியுமே இல்லை, மேபி எதுவும் செலை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நோன்றுக்கு மேலேயுமே போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ராகு பகவான் அப்படின்னு போட்டிருக்கு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் போட்டிருக்கு, சந்திரன் போட்டிருக்கு, ஸோ சனி பகவான் கடைசியில் போட்டிருக்காங்க. ஸோ ஒம்போதையுமே வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவல் பார்க் போல். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாக்கிங் போகிற போலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த நவகிரகம் எல்லாத்தையுமே வந்து இது உள்ளாரே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு முட்டை மாதிரி ஒன்று சென்டரில் வந்து அங்கே இருக்குது. ஸோ இந்த குளத்தை தாண்டினதுக்கப்புறம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது. ஸோ என்னடா வித்தியாசமாக என்னமோ இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒரு மெட்டீரியலில் வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த குளத்தை தாண்டி நீங்கள் வந்து நடந்து போகணும். குளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தாமரை தான் வந்து படர்ந்துருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து முடியல, கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் இந்த பக்கம்லாம் செலலாம் வந்து வைக்காமல் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கெல்லாம் குப்பை தொட்டி லைட்டு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா வந்து கேமரா வந்து வைக்காமல் இருக்காங்க. ஸோ நேற்று தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இடத்துல வந்து லைட்டை வந்து நொறுக்கின மாதிரி இருக்குது. ஸோ மக்கள் வந்து கொஞ்சமாவது வந்து நமக்கு பண்ணுறாங்கங்கிறத வந்து கொஞ்சம் எண்ணி கொஞ்சம் பண்ணணும். ஸோ ஏன்னா வெளியூர்லேருந்து நிறைய பேர் வராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பொதுமக்கள் வந்து இலவசங்கிறதுனால எல்லாருமே வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கேமரா வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் இருக்காது. ஸோ இப்போ அந்த முட்டைக்குள்ளார போனீங்க அப்படின்னா, அந்த கூடாரம் மாதிரி இருக்கிறதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, மேபி இந்த சென்டரில் வந்து செலகெல்லாம் வரும் போல். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு தியானம் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரம்மியமாக அமைதியாக இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து உள்ளார நல்ல இதமாக இருக்குது. ஸோ சுற்றி தியானம் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஈஷா அந்த செட்டப்பில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரோம். ஏன்னா உள்ளார பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன பூச்செடி மட்டும் வச்சுருக்காங்க நேற்று ஃபங்க்ஷன் முடிஞ்சதுலேருந்து. ஸோ மற்றபடி இதில் வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்ம இப்போ வெளியில் போயிடலாம். ஸோ வெளில போனோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குளத்தை சுற்றி பார்த்திங்கன்னா வாக்வே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து காலையில் வாக்கிங் வரீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஒதுங்குறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய மரமாக எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமரா வச்சு இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து நல்ல பெரிய பார்க்காக வந்து காரைக்காலே வந்து இதுதான் பெருசாக சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்ம மக்களோட கடமை. ஸோ நீங்களும் வந்து சனீஸ்வர பகவான் திருநள்ளாறு பக்கம் வந்தீங்க அப்படின்னா இதை போய் பாருங்கள். இது வந்து கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவாக வேணால் காமிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறோம்.